வெல்கம் பேக் டு ஆஷ் ஆஃப் தமிழ் மூடி எடுத்து எஜுகேஷன் நியூஸ் குரூப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, பிஏ லேட்டர் கவுன்சிலிங்கான ஜெனரல் கேட்டகரி பேர் ஸ்டூடில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மேஜராக என்ன டவுட் வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நாங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணுமா? அதாவது இப்போ நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க இல்லையா, ஸோ அப்போ போகும்போது வந்து நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வந்திருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் 5000 நீங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எங்கிட்ட வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த 5000 எங்கும் கட்ட தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ 5000 தேவையே கிடையாது. கவுன்சிலிங்கான ஃபீஸு எதுவுமே வாங்க மாட்டாங்க, அதனால் யாரும் வந்து பயப்பட தேவையில்ல. நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்த பின்னாடி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்க காலேஜுக்கு போயிட்டு நீங்க காலேஜுக்கான ஃபீஸை வந்து கட்டிட்டு வந்தாலே போதும். மற்றபடிக்கு வந்து கவுன்சிலிங்க்கு தனியாக நீங்க எதுவுமே ஃபீஸ் எல்லாம் வந்து கட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ப்ரொசீஜர் வந்து. ஸோ சில பேர் வந்து அந்த 5000 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஃபீஸே கிடையாது கவுன்சிலிங்க்கு. ஸோ அதை நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேஸ்டூல இருக்கிறவங்க வந்து இப்போ ஆக்சுவலாக ரெண்டு நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நேத்து வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து, அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா உங்களோட காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வேற ஏதாவது காலேஜ் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களோட விருப்பப்படி வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் விட்டு வெளியே வந்துருக்கும், அது தானாகவே வந்து மறுபடியும் நீங்கள் லாகின் கொடுத்துருந்தாலும் வந்து லாகின் குள்ளார போயிருக்காது. ஸோ இதனால் வந்து எனக்கு எதனால் அந்த இஷ்யூ இருக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது, ஆஸ் யூஷுவல் அது பேசணும்லேயே அப்படி தான் நடந்துச்சு. நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது மட்டும்தான் வந்து அந்த லாகின் குள்ளார போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், அது வரைக்கும் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு டைம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட காலேஜோட சீட் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துடும் டேரெக்டாக வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரக்கூடிய 6ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து 6ஆம் தேதி, ஸோ நாளைக்கு தான் வந்து வரும். அதாவது பேஸ்டூலர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் நாளைக்கு தான் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்டோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து லாகின் பட்டன் குள்ளார வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ஐடி கொடுத்து போனாலும் வந்து அங்கே வந்து வராது. ஸோ அதை நான் டீட்டெயில்டாக சொல்லிக்கிறேன். ஸோ இதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, பயப்பட தேவையில்லை, நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து இதுக்கான கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா மேஜராக இன்னொரு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க நிறைய பேர். பேஸ்டூல இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுற விதமே வந்து சில பேர் கரெக்டாக சூஸ் பண்ணலை, எனக்கு கிடைக்காத காலேஜெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அது மோஸ்ட்லி வந்து நிறைய கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். அதாவது ஓவரால் ரிசல்ட்லேயே வந்து 7000 சில்லற அண்டு பார்த்தீங்கன்னா 6000 சில்லற அந்த மாதிரி கேட்டகரி வயசாக தான் வரும். ஸோ அப்படி வரும்போது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்து எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில். பட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜில் சீட் இல்லாதனால வந்து அங்கே வந்து உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகிருக்காது. ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படி தான் வந்து வரும், சரிங்களா? அந்த சீட் அலாட் ஆகாதவங்களாம் வந்து சீட் அலாட் ஆகலை, அடுத்த பேஸில் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு கைடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அழகப்பா செட்டியாரில் இருக்கவங்க மட்டும்தான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு சீட் வந்து அலாட் ஆகலை அப்படின்னு வந்து கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ரெஸ்பெக்டான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து பயப்பட தேவையில்லை, எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ பேர் சூழலர்களும் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அழகப்பா செட்டியாருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி பேர் சூழல்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நாளைக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் இல்லைன்னா ஈவினிங் தான் வரும். பட் மோஸ்ட்லி வந்து காலையிலே வந்துடும், இருந்தாலும் வந்து அதை தவறிச்சினாக நாளைக்கு ஈவினிங் குள்ளார வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு, காலையில் ஈவினிங்கு. ஸோ இது ரெண்டு டைமிங் தான் வந்து. ஸோ இந்த ரெண்டு டைமிங் நீங்கள் வந்து கவனத்தோடு வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. நாளைக்கு காலையில் இல்லைன்னா ஈவினிங் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன், என்னென்னலாம் பண்ணணும் அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஸோ யாரும் வந்து கவலைப்பட தேவையில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்டூலில் இருக்கவங்களாம் வந்து. ஸோ இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து தேவை இப்போதைக்கு அப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து வீடியோ போட்டோடனே வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். ஸோ எவ்வளோதான் வந்து இந்த இதில் டீட்டெயில்டாக வந்து நான் எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து
வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து மடி வைப்பாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றி வந்து அழகப்ப செட்டியார் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ டோட்லேருந்து அது எதனாவது இன்ஃபார்ம் பண்ணாலோ இல்லை அழகப்ப செட்டியாருக்கு அது எதனா சொன்னாலோ மட்டும்தான் வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து மூவ் பண்ணுவாங்க. பட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை பற்றி டோட்டும் சொல்லலை, அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து அழகப்ப செட்டியார்கிட்டையும் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை பற்றி எதுவுமே சொல்ல யாரா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வைப்பாங்களான்னு. ஸோ அதனால் வந்து அது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை பற்றி இப்போ எதுவுமே சொல்லலை, அதை நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். வந்தாக்கா நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோவில் எல்லா டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான வந்து மறக்காத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் லேஷப் கார்த்தி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.